சார், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பார்க்குறோம். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, மண்டே மேத்ஸ் இல்லையா, போன வாரமே கேட்டிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். என் லேம் போர்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்குலர் கார்க் ஒர்க் தட் பி அண்ட் இட் வில் பி டூ பாயிண்ட்ஸ் ஆன் த பவுண்ட்ரி. இப்போ ஒரு சர்க்குலர் கார்க், யூ ஆர் கிவன் எ சர்க்குலர் கார்க். இதில் வந்து சென்டரில் இது 3 டைமென்ஷனல் ஃபிகரா நீங்க இமேஜின் பண்ணிக்க, நாட் 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல். அப்போ சப்போஸ் இந்த டார்க் பீஸ் இருக்கு, இதுதான் வந்து லேம்ப் போஸ்ட். இது ஒரு சர்க்குலர் பார்க்கு, இந்த பார்க் நடுவில் ஒரு லேம்ப் போஸ்ட் இப்படி நிற்குது. நம்ம படமாக போட்டு காமிக்கிறப்போ இப்படி நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம போடுவோம். இது வந்து 3 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் ஃபிகர். ஸோ இப்படி நின்றுட்டு இருக்கு, இதை சுற்றியும் ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு வட்டப்பாதை தெரிஞ்சிருது அப்படின்னு இருக்கு. அப்போ கண்டிப்பா வந்து இது இப்படி இதாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். அப்போ கண்டிப்பா ஆங்கிள் எவ்வளவா இருக்கும், 90 டிகிரி. அந்த ஃப்ளோரோட 90 டிகிரி மேக் பண்ணும். ஏன்னா இது ஒரு சர்க்குலர் பார்த்துன்னு வச்சுக்க, இந்த சர்க்குலர் பார்த்துல இப்படி நிற்கிறப்போ இப்படி நிற்காது. எந்த பொசிஷன் இருக்கு, 90 டிகிரிக்குமே, 90 டிகிரி அந்த ஃப்ளோர், அந்த ஃப்ளோரோட பொசிஷன்ல அந்த கிரவுண்ட் லெவல்ல 90 டிகிரி மேக் பண்ணும். இப்படி பாதி போயிட்டு இந்த மாதிரியோ இந்த மாதிரியோ இப்படியோ நிற்காது, கரெக்டா 90 டிகிரில இட் வில் ஸ்டாண்ட். ஒரு 3 டைமென்ஷன் ஃபிகரா நிற்க. அப்போ இந்த சப்போஸ் இது இது வந்து இருக்கு, இது வந்து 90 டிகிரி. இந்த மாதிரி ஃபிக் பண்ணிச்சுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போய் இது கூட ஜாயின் எல்லாம் பண்ணதில்ல, என்ன இந்த இது வரைக்கும் மட்டும்தான், ஏன்னா இந்த மாதிரி ஃபிக் பண்ணிக்கிறேன். அப்போ இது இப்படி லெவல் ஜாயின் பண்ணிக்க. இது வந்து ரேடியஸ், யூ நோ இட் இஸ் ரேடியஸ் அண்ட் யூ ஆர் கிவன் யூ வாண்ட் டு ஃபைண்ட் இந்த லேம்ப் போஸ்டோட ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். இது இங்கே இது வந்து நமக்கு அந்த லேம்ப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அண்ட் யூ ஆர் கிவன் ஒன் மோர் பாயிண்ட், ப்ரீ அண்ட் யூ ஆர் ஃபஸ்ட்டு 90 டிகிரி அட் சென்டரா, ப்ரீ அண்ட் க்யூ அப்படிங்கிறது, ப்ரீ அண்ட் க்யூ 2 points are the boundary. இந்த பவுண்டரினா இது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல பி கியூ அப்படின்னு 2 points இருக்கு. இந்த 2 points என்ன பண்ணுதுன்னா, இது மேக்ஸ் 90 டிகிரி அட் ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் எது, இது இதுதான் வந்து ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இந்த ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், இந்த லேம்ப் போஸ்ட் இங்கே இருக்கு, இது கூட இங்கே பி கியூங்கிற 2 points வந்து 90 டிகிரியை மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது இதுவும் இதையும் ஜாயின் பண்ணினா இதுமே 90 டிகிரி அட் த சென்டர். அந்த லேம்ப் போஸ்ட் எங்க இருக்கு, சென்டர்ல தான் இருக்கு. அப்ப இது வந்து 90 டிகிரி. ஆக்சுவலா நமக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கடுத்த மாதிரி இது, ஆக்சுவலா இது வந்து இதோட இப்படி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து நமக்கு இந்த மாதிரி, இது லேம்ப் போஸ்ட், இது பி யூ, இது மேக் 90 டிகிரி. இதை கொஞ்சம் இதோட இது ஜாயின் பண்ணினா இதாக நம்ம 90 டிகிரி இருக்கிற மாதிரி நீ வந்து இமேஜின் பண்ணுங்க. இமேஜினரி திங்ஸ் ஏன்னா இது வந்து 90 டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ரேடியஸா எல்லாமே என்ன ரேடியஸ். அப்போ ஒரு ரேடியஸ் கண்டுபிடிச்சா போதும், இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல். நம்ம புரியறதுக்காக நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இது ஆக்சுவலாக நம்ம இப்படி நீ பண்ண இந்த வேலை நீ வந்து திங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் வரோம், ஓகே அண்டர்ஸ்டாண்ட். வந்து இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கிறதாங்க இருக்கும், நத்திங் வித் தட். இது வந்து பீக்கு மேக்ஸ் 90 டிகிரி அட் த ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஃபுட்னா என்ன, அந்த தரையில் வந்து அது கரெக்டாக இல்லையா, அதில் வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி ஒன் மோர் பாயிண்ட், இந்த ஆங்கிள் பிட்வீன் இந்த எரெக்டாக நிற்குது இல்லையா, இதுக்கும் அந்த கிரவுண்ட் லெவலுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் கண்டிப்பா 90 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த பாயிண்ட் இது மட்டும் ஞாபகிச்சு, நம்ம அந்த ஸ்டெப் எல்லாம் எதுவுமே இருக்கல. இது வேணா இங்க இருந்து ஓ பி கியூவா, இது வந்து ஆறு வேணா இருக்கு, இது எத்தனை இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓஆர், ஓஆர் அப்படிங்கிறது லேம்ப் போஸ்ட். இதனுடைய லென்த்து தான், இதனுடைய ஹைட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். Before that, we want to find OPO. OPO, O are equal. Yeah, they are equal to radius. So, this is our problem. So, consider the right angle, the triangle. This one, OPQ.
நமக்கு பிதாகரஸ் தேற்றத்தின் படி என்னன்னு தெரியும், ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஓக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் தெரியும். பிக்யூ எவ்வளவு கொடுத்துருக்கு, பிக்யூ இஸ் நத்திங் பட் 30, 30 ஸ்கொயர் இஸ் 900. ஓபியும் ஓபியும் ஈக்குவலா, ஸோ இதுவும் ஓபி ஸ்கொயர் இதுவும் ஓபி ஸ்கொயர், ஸோ டூ ஓபி ஸ்கொயர் பிகாஸ் இது என்ன ரேடிஸ், இங்கே கூட ஓபி ஓபியில் பார்த்து ஆறு ஒன்று எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கு, நம்ம பிகினிங்ல என்ன சொல்லிட்டோம் ஆர் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர், ஸோ டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 30, 30 ஸ்கொயர் அப்போ 900, அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 பை 2, இங்கே வரும் 450. இந்த 450 நம்ம எப்படி இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 5 இன்ட்டு இங்கே 2 இன்ட்டு 5 ஆர் 2 5 10, தென் இது 9 5 45 அப்போ 450 வருது. ஸோ 9 ரூட் அவுட்டு வெளியெடுத்தா 3, தென் 5 ரூட் அவுட்டு வெளியெடுத்தா 5, இந்த பிளஸ் ரூட் 2, ஸோ இது 15 ரூட் 2, தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 15 ரூட் 2 மீட்டர். இதே கண்டுபிடிச்சார் ஆர்னா என்ன ரேடியஸ், அப்போ இதுவும் ஆறு இதுவும் ஆறு இதுவும் ஆறு எல்லாமே இருக்கேன், அப்போ ஓஎஸ் என்ன வந்துருச்சு 15 ரூட் 2 மீட்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம கன்சிடர் ரைட் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் என்ன ஓ ஆர் எஸ் நமக்கு என்ன இருக்குது டேன் இருக்குது, ஸோ டேன் இங்கே எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்கு நமக்கு வேல்யூ வந்து டேன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், பிக்யூ ஆர் இட் மேக்ஸ் 90, இது 45 இருக்கட்டும் நினைக்கிறேன். ஓஆர்சி ஓஆர்சி அப்படின்னா இது 3 டைமென்ஷனல் ஃபிகர், அதனால் ஏற்கனவே எல்லாமே சொல்லியாச்சு. இதை கொஞ்சம் இந்த லைன் கொஞ்சம் ஸ்பெயிண்டாக போட்டுங்க, இது வந்து பேசுகிறேன். அப்போ இந்த ஆங்கிள் வந்து இட் இஸ் கிவன் ஆஸ் 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆப்போசிட் என்ன ஓஆர் பை அட்ஜசன்ட் ஓபி, பட் ஓபினா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஓஆர் தெரியாது, ஓபி இஸ் அ ரேடியஸ், ரேடியஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 15 ரூட் 2, ஸோ ஓஆர் பை 15 ரூட் 2, டேன் 30 எவ்வளவு 1 பை ரூட் 3 ஈக்குவல் டு ஓஆர் பை 15 ரூட் 2. அப்போ யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஓஆர், ஸோ ஓஆர் ஈக்குவல் டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்போ என்ன வரும் 15 ரூட் 2 பை ரூட் 3, டேன் 30 வந்து 1 பை ரூட் 3, மொத்தம் இடத்துல ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 ஈக்குவல் டு 15 ரூட் 6 பை 3, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 5, தேர்ஃபோர் 5 ரூட் 6 மீட்டர். தட் இஸ் யூ கேன் ரைட் லென்த் ஆஃப் த ஹைட் ஆஃப் த மேன் ஃபோர்ஸ், யூ ஆர் ரைட்டிங் height of the lamp post that is equal to which one 5 root 6 meter. இதில் கொஞ்சம் இந்த ஃபிகர் மட்டும் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ்.